மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்தவர் கனகவேல், வயது 62. தளவாய்ப்புறத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் விழாவுக்கு நேற்று இரவு குடும்பத்துடன் சென்றார். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இன்று காலை 6:30 மணி அளவில் திருமங்கலம் அருகே உள்ள சிவரக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்து கொண்டிருந்தனர். காரை கனகவேல் மகன் மணி ஓட்டி வந்தார். திருமங்கலம் அருகே உள்ள சிவரக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்தபோது கொய்யாப்பழ வியாபாரி பாண்டி பைக்கில் சாலையை கடக்க முயன்றார். அவர் மீது மோதாமல் இருக்க மணி சடன் பிரேக் போட்டார். இருந்தும் பைக் மீது மோதியதுடன் தடுப்புச் சுவரிலும் மோதி கார் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த கனகவேல், 56 வயதான மனைவி கிருஷ்ணகுமாரி, அவரது பேத்தி 8 வயது சிறுமி சிவா ஆத்மிகா, உறவினர் நாகஜோதி ஆகியோர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். பலத்த காயமடைந்த வியாபாரி பாண்டியும் இறந்தார். அவருக்கு வயது 35. காரை ஓட்டி வந்த மணி மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து கள்ளிக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர்.